வாழ்சவையகம் வாழ்ச வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இறை ஆசிரியர் பயிற்சியிலே ஒரு உயர்ந்த நிலையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை தோற்றுவித்து காத்து நிறைவு செய்ய இருக்கின்ற நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலங்களையும் முழுமையாக கொடுத்திருக்கின்ற இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலே மிக குறிப்பாக இன்றைய உலகிற்கு என்ன தேவை என்று நாம் சிந்தித்தோமானால், முழுக்க முழுக்க அறிவினுடைய நிலைப்பாடுதான் தேவை. எதேச்சியாக நேற்று மகரிஷி அவர்களுடைய எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தை படிப்பதற்காக எடுத்தபோது, முன்னர் அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ ஒரு குறிப்பு முன்னாடி எழுதி வச்சிருந்தேன். பக்கம் எண் 123 இந்த உலகம் திருந்த என்ன செய்ய வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு 4 விஷயங்களை தெரிவித்ததாக குறிப்பிருந்தது. நான் புத்தகத்தை எடுத்து முழுசாக படிக்கலான்ங்கிற நோக்கத்தில் தான் எடுத்தேன். முன்னாடி அந்த குறிப்பு தென்பட்ட உடனே, சரி அந்த குறிப்பை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். உள்ளே போகிறப்ப தான் சில விஷயங்களை மகரிஷி அவர்கள் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற நோக்கத்தில் அதைய ஒரு ஃபோட்டோவாக எடுத்தும் நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் எவ்வளோ பேர் அதைய பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் யோசிக்கிறது ஒரு பக்கம் நல்லது, ஆனால் மகான்கள் அந்த உச்ச நிலையிலிருந்து அந்த செய்தியை நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க முறையில் உயர்நிலை விளக்கமும் என்னங்க, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் அப்படின்னா நீங்கள் யாரோ நினைக்க வேண்டாம். 14 வயதுக்கு மேலே எல்லாருக்குமே நமக்கு என்ன ஆற்றல் வந்துடுது, சிந்தனை ஆற்றல் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க முறையிலே, அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய முறையில் ஒரு உயர்நிலை விளக்கம், எதை பற்றி, தன்னை பற்றி, குறிப்பாக நமது மனதை பற்றி, இல்லையா, மனதில் தான் எல்லா செயலும் நடைபெறுகிறது. அப்போ மனதை பற்றி, உயிரை பற்றி, அறிவை பற்றி, ஆன்மாவை பற்றி, சமுதாயத்தை பற்றி, இயற்கையை பற்றி, இறைவனை பற்றி, இதில் தான் வாழ்க்கை நிகழுது. அப்போது இதுதான் முதல் தேவை. உலகம் திருந்த நாம் என்ன செய்ய வேண்டும்னா, முதல் விஷயம், சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க முறையிலே ஒரு உயர்நிலை விளக்கம் நமக்கு தேவை. அதான் அறிவினுடைய வறுமையை போக்கக்கூடிய நிலைப்பாடு. இரண்டாவது, மனவியக்க ஒழுக்க பயிற்சியும் தேவை. அதுலேயே ஒரு பகுதின்னு கூட இதை வைத்துக்கொள்ளலாம். மன இயக்கம், அதை பற்றிய அறிவு,
நாம் மனதை கொண்டு தான் வாழ்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த அளவுக்கு தெளிவோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்போ அந்த மன இயக்க ஒழுக்கப் பயிற்சி, மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அப்போ அதை புரிந்து கொண்டு எந்த இடத்திலே நாம் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் அதைய இயல்பாக விடணும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த நுட்பத்தை, பயிற்சியை நாம் பெற வேண்டும். மூன்றாவது, உலக நாடுகள் அனைத்தும் இணைந்த ஒருவித ஆட்சி முறை தேவை. ஓருலக கூட்டாட்சி என்று மகரிஷி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இது உலகம் முழுக்க நன்மை பயப்பதற்கான மகரிஷி அவர்களுடைய சிந்தனை. ஓருலக ஆட்சி, உலகம் ஒன்று என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. நாலாவது விஷயம், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மக்களை மயக்க நிலையிலிருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர, இப்போ மக்களெல்லாம் எப்படி இருக்கிறோம், மயக்க நிலையில் இருக்கிறோம், அதிலிருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர ஆயிரக்கான தன்னிலை அறிந்து, ஆயிரக்கணக்கான தன்னிலை அறிந்து தன்னிலை உணர்த்தும் அருள் தொண்டர்கள் தேவை. ஆயிரக்கணக்கான தன்னிலை அறிந்து தன்னிலை உணர்த்தும் அருட்தொண்டர்கள் தேவை. இன்றைய உலகுக்கு இன்றியமையாத இந்த தேவைகளை உணர்ந்த நான் எனது ஆற்றலை அருள் தொண்டுக்கு திருப்பினேன் என்று மகரிஷி அந்த இடத்துல நிறைவு செய்கிறாங்க. உலகுக்கு இன்றியமையாத இந்த தேவைகளை உணர்ந்த நான் எனது ஆற்றலை அருள் தொண்டுக்கு திருப்பினேன். அதே வழியில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை மனதில் வைத்து கொள்ளணும். அப்போ இந்த நாலாவது இடத்தை பூர்த்தி செய்பவர்கள் தான் நான், நீங்களும் நானும் இன்னும் பல்லாயிரம் மக்கள் இதில் வர இருக்கிறாங்க. அப்போ அதில் ரெண்டு தகுதி நமக்கு. ஒன்று, தன்னிலை அறியணும். அந்த மேலே சொன்ன இரண்டு விஷயங்களிலே அந்த உயர்நிலை விளக்கத்தையும் மன ஒழுக்க பயிற்சிகளையும் சரியாக முறையாக தெளிவாக பெற்று தன்னிலை உணர்ந்து கொண்டு அதை பிறருக்கும் உணர்த்தக்கூடிய அளவிலே நாம் அருள் தொண்டர்களாக மாற்றம் பெற வேண்டும். அதில் தான் போயிட்டுருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதுதான் தெளிவான ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டு அந்த செயல்பாட்டில் ஈடுபடணும். எந்த ஒரு விஷயமே தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா பேக் எடுக்க மாட்டோம் இல்லைங்களா. இப்போ பசிக்குது, பசிச்சா சாப்பிடணும்னு ஒரு முடிவு நமக்குள்ளே பன்னெடுங்காலமாக இருக்கிறதுனால அதில் ஒரு டவுட் வர்றதில்லை. இப்போ சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படியெல்லாம் இல்லை, பசிச்சா சாப்பிட்றது தான் தீர்வு. அப்போது இந்த உலகத்திற்கு என்ன தேவை, நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த உலகத்திற்கான தேவை மட்டும் இல்லை நமக்கு என்ன தேவை என்றால் கூட இதுதான் தேவை. இது நம்ம உலகத்திற்காக செய்யவில்லை, நமக்காக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து செயல்பட்டால் போதும். சரி, அந்த விதத்தில் இப்போ நாம் எல்லாம் தெளிவான ஒரு பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை தன்னை அறிந்த நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கும் இந்த நிலைக்கு பிறர் வருவதற்கு உதவுவதற்கும் நாம் தயாராகி அல்லது செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு கூட சொல்லலாம். என்று நாம் வாழ்க வையகம்னு சொல்கிறக்கு ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நாம் இந்த நிலையை உலகம் அடைவதற்கான ஒரு சேவையிலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். சரி, இதில் நல்ல விஷயம் செய்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் பாராட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் மட்டும் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு கூட இருக்குது, நாம் போய் பிறருக்கு நல்லது செய்கிறது நல்லது தான், நல்லது தான், ஆனால் நமக்கு என்ன விளைவு வரும் அப்படிங்கிறப்போ பெரும்பாலான நண்பர்கள் நம்மை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, பாராட்டுவாங்க, நல்லா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போகிறதுனால அங்கே போகிறப்ப சில பல சிக்கல்கள் வருகிறது. நான் இப்போ ஒரு மூன்று நாள் நம்ம பகவத் ஐயா அவங்களோட வகுப்பில் இணைந்திருக்கிறேன், இன்றைக்கி ரெண்டாவது நாள் போயிட்டுருக்கு. நீங்களும் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் எல்லோருமே நிச்சயமாக பகவத் ஐயா அவங்களோட வகுப்பை நம்ம நிச்சயமாக அட்டன் பண்ணணும்.
ஏன் நான் இவ்வளோ நாள் அதை பற்றி பேசலை அப்படின்னா அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் வந்து முழுசாக அதை தெரிஞ்சுக்கல. அப்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கானா தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் ஐயாவுடைய வகுப்பை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நாளாக அட்டன் பண்ணுறப்ப அதில் நிறைய ஒரு புரிதல்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்போ மகரிஷி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மக்களுக்கு அந்த தெளிவான விளக்கம், குறிப்பாக மன ஒழுக்க பயிற்சி அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப நுட்பமாக அது கொடுக்கப்படுகிறது. மாற்றுக்கருத்து இல்லை. மனதினுடைய இயக்கம்னா என்ன, அது நம்ம எந்த இடத்துல லிபரலாக விடணும், எந்த இடத்துல நாம் பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவு இங்கே ஐயா கொடுக்குறாங்க. அதனால் அந்த வகுப்பை நீங்கள் வந்து எல்லோருமே நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. இது இங்கே வந்து தான் அட்டன் பண்ணணும்னு இல்லை, இது யூடியூப்லேயே ஐயாவோட எல்லா உரைகளும் இருக்குது. ஏ டு ஜெட் அத்தனை உரை இருக்குது. நான் வேணால் லிங்க் கூட இன்றைக்கி எல்லா குரூப்லேயும் அனுப்பிச்சி விடுறேன். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த லிங்க்கை தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க. அது அந்த 3 நாள் வகுப்போட எல்லா பயிற்சி லிங்க்கும் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா புத்தகம் முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஐயாவோட வகுப்பில் இப்போ ஒரு வகுப்பு முடித்தார். அந்த வகுப்பில் ஒரு சின்ன கதை சொன்னார். அது இந்த இடத்துக்கு பொருந்துகிற மாதிரியான கதையாக இருக்கிறதுனால அதையே நான் உங்களுக்கு சொல்லி நான் சொல்ல வந்த விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது உத்திங்கர் அப்படின்னு ஒரு மகான், அவர் கதையாக சொன்னார், அந்த கதையை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். உத்திங்கர் அப்படின்னு ஒரு மகான், மிகச்சிறந்த ஒரு ஞானி இருக்கிறாரு. அவருக்கு கிருஷ்ணரோட ஒரு தொடர்பு ஏற்படுகிறது, ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஞானியாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க, நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர், நான் என்ன முற்றும் துறந்த ஞானி, எனக்கு என்ன தேவை இருக்கா இறைவா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் கடவுள் இறைவன் கொஞ்சம் வற்புறுத்தி அவர், ஏன்னா உயர்ந்த ஞானியாக இருக்கிறனால ஏதாவது கொடுக்கணும் அவருக்குனுங்கிற ஒரு தாட்டில் கேட்குறார். மறுபடியும் வற்புறுத்தி கேட்குறப்போ, சரி எனக்கு என்ன பெரிய தேவையை, ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் எங்கேயாவது நம்ம யாத்திரை போகும்போது தண்ணீர் சில இடங்களில் இல்லாமல் போகுது, அப்போது அந்த நேரங்களில் தண்ணீர் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு கேட்குறாரு. என்ன ரொம்ப சிம்பிளாக கேட்குறாரு, சரி அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் இறைவனுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. இவர் இவ்வளோ பெரிய மகான், இவருக்கு தண்ணி கொடுக்கறதா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, அவருக்கு ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் இறைவனுக்கு இருக்குது. அவர் அப்படியே அவரோட யாத்திரையில் போயிட்டுருக்காரு. ஒரு பாலைவன பகுதியில் நடந்து போயிட்டுருக்கார். அங்கே பாலைவனம்னா தண்ணீர் இருக்காது, நல்ல வறட்சி. அப்போ அவருக்கு தாகம் நன்றாக எடுக்குது. அப்போது கிருஷ்ணரோட பேசின அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே கிருஷ்ணரை நினைத்து, கிருஷ்ணா எனக்கு இப்போது தாகமாக இருக்கிறது, தண்ணி வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போது கிருஷ்ணருக்கும் தெரியுது. தெரிஞ்சிட்டு கிருஷ்ணர், இவருக்கு இவ்வளோ சிறந்த மகனாக இருக்கார், இவருக்கு தண்ணியை கொடுப்பானே, இவருக்கு அமிர்தத்தையே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கிருஷ்ணருக்கு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை அழைத்து, ஏன்னா அமிர்தம் எங்கே இருக்குன்னா இந்திரன் இருக்கு, இந்திரனை அழைத்து அவருக்கு அமிர்தத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்திரன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அமிர்தம் வந்து தேவர்களுக்கு உரியது, அது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறார். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அவர் மனித தன்மையில் இல்லை, அதை விட உயர்ந்த தன்மையில் இருக்கார், அதனால் நீ அவருக்கு கொடுக்கலாம், நானே சொல்கிறேன்ல கொடுங்கிறார். அப்போவும் இந்திரனுக்கு முழு மனசு வரலை. ஆனால் கடவுள் சொல்கிறது மறுக்கவும் முடியல. அப்போ இந்திரன் என்ன சொல்கிறாரு, சரி நான் அவருக்கு கொடுக்குறேன், ஆனால் அமிர்தம் என்று சொல்லி நான் கொடுக்க மாட்டேன், அமிர்தம்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்குறேன், அவர் வாங்கிட்டார்னா ஓகே, இல்லாட்டி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். வர்றப்ப அந்த பாலைவனத்தில் அவர் வர்றப்ப அவர் ஒரு வேட்டைக்காரன் போல் தன்னை உருமாற்றிக்கொண்டு, கூட 4 வேட்டை நாய்கள், ஒரு தோல் பையில் ஒரு தண்ணி சொட்டிகிட்ருக்கு, அதில் ஈயெல்லாம் மொச்சிட்ருக்கு. அப்போது என்னப்பா ஏதோ தாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணி கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு.
இவரை பார்த்த உடனேயும் அந்த உத்திங்கருக்கு ஒரு அருகருப்பு, நமக்கு எல்லாத்துக்குமே வரும் இல்லையா, ஒரு அருவருப்பு, என்ன இப்படி இருக்கிறாரு, இது வேறு அந்த பையில் வேறு ஈயெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி இருக்கே, இவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு தண்ணியை வாங்கி குடிக்காமல் போயினாலும் பரவாயில்லைன்னு நினச்சிட்டாரு. அப்போ அவர் வேண்டாம் எப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்திரன் டபக்குன்னு மறைஞ்சு எஸ்கேப் ஆயிட்டார். அப்போது இவருக்கு இறைவன் மேலே கொஞ்சம் ஒரு வருத்தம், ஏப்பா ஒரு தண்ணி தானே நான் வேணும்னு கேட்டேன், இந்த தண்ணி கேட்டதுக்கு நீ இப்படி ஒருத்தரை இப்படி அனுப்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது கிருஷ்ணருக்கு இதுவும் தெரியுது, கிருஷ்ணர் அங்கே தோன்றி இல்லை இல்லைப்பா நீ வந்து ஒரு நல்ல உயர்ந்த ஞானியாக இருந்த இருக்கிற, உனக்கு தண்ணீர் கொடுத்தா பத்தாது, அமிர்தம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி உனக்கு அந்த இந்திரன் மூலமாக அனுப்புனேன். ஆனால் நீ இதை ஒரு குறைவான விஷயமாக எடுத்து அதை பார்த்ததுனோட காரணத்தினால, துன்பமாக அதை பார்த்ததுனோட காரணத்தினால அதை விட்டுட்ட நீயே, ஆனாலும் நீ கேட்டதை கொடுக்கறதுக்கு நான் வரம் கொடுத்ததால் அந்த உனக்கு ஒரு மேகத்தையே நான் படைத்து கொடுத்துட்றேன், அந்த மேகம் நீ எப்போ தண்ணி கேட்டாலும் உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்டு அவர் மறைகிறார். அது இன்றைக்கும் பாலைவனத்தில் மழை பெய்யக்கூடிய ஒரு மேகமாக உத்திங்கர் மேகம் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு ஐயா ஒரு கதை சொல்லி முடித்தாங்க. அப்போ அந்த கதையினுடைய சாராம்சம் என்னென்னா, துன்பம் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ இறைவன் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது உண்மையாலுமே அது அப்படி தான் நடக்குது. ஆனால் நம்முடைய பார்வை சரியாக இல்லாததுனால அதை நம்மால் புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால் வரக்கூடிய நன்மையை நாம் இழந்து விடுகிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது நீங்கள் இது ஏன் நான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணுறேன்னா, மற்றவங்களுக்கு சேவை செய்ய போகிறோம், மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்த உடனே எல்லோரும் உங்களுக்கு பட்டுக்கம்பளை விரித்து பாய் போட்டு வாங்க செய்யுங்க நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சர்வீஸுக்கு போகிறதுனுடைய பர்பஸே நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்துக்கொள்வதற்கு தான் இல்லையா? தெரிந்தோ தெரியாமல இப்பிரிவிலையோ பல பிரிவிலையோ பல விதமான கர்ம வினைகளை சேர்த்துட்டோம். அப்போ அதை போக்குவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை தான் நம்ம சர்வீஸ் மூலமாக, எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் தானே, உப்பு எச்சா போட்டீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாயிரும் இல்லையா? அது மாதிரி இப்போ ஏதோ ஒரு செயலால் கர்மவினை சேர்ந்துருச்சு, இப்போ ஆப்போசிட்டாக ஒரு நல்ல செயலை செய்து அதை சமன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி அந்த முயற்சி பண்ணும்போது சில பல துன்பங்கள் வரும். நான் இதை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அடிக்கடி மன்றத்தில் புதிதாக பொறுப்பாளராக வர்றவங்க, புதுசாக சர்வீஸ் பண்ணுற வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, அப்பாடா மகரிஷியோட பயிற்சி எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம், ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரே ஆனந்தமாக இருக்கும், இது ஒரு தெய்வ செயல், தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பயங்கரமாக இருக்குது, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அப்படி இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே வருவாங்க மன்றத்துக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே சர்வீஸுக்குன்னு வர்றவங்க, ஏன்னா அவங்க உள்ளே வந்து பார்த்தது இல்லை இல்லையா, உள்ளே வந்து பார்க்காம வெளியவே இருந்து பார்க்குறப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் கல்யாணமாக அடி வாங்குற மாதிரி, இப்போ மன்றத்தில் இருக்கிற பயிற்சிகள் அதனுடைய மேன்மைகளை எல்லாம் பார்த்துட்டு மன்றத்துக்குள்ளே வந்தால் ரொம்ப பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக அமைதியாக நம்ம வாழ்க்கையே ஒரு தெய்வீக வாழ்க்கையாக இருக்கும், ஆனந்த வாழ்க்கையாக இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது போட்டு துவைச்சி எடுக்கும் அப்படிங்கிறது. அதனால் சர்வீஸுக்கு யார் வந்தாலும் நான் முதல்ல சொல்லுவேன், உங்களை துரத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இங்கே வழங்கப்படும், நீங்கள் மிக உறுதியாக கவனமாக இருந்தால் மட்டுமே இங்கே நிலைப்பீர்கள், இல்லைன்னா ஓடி போயிடுவீங்க. அதனால் ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுங்க, எக்காரணம் கொண்டும் இங்கிருந்து விலகப்போவது இல்லை என்ற ஒரு முடிவோடு நீங்கள் உள்ளே வாங்க, எந்த காரணம் வந்தாலும் சரி. சரியானுங்களா? இப்போது எங்கள் நான் முதல்ல ஜோனில் இருந்தப்போ ஜோன் தலைவர் திருப்பூர் ஸ்கை சுந்தர்ராஜய்யா அப்படின்னு அவங்க ஒருத்தங்க, அவங்ககிட்ட நிறைய பிரச்சனை, ஏன்னா அவர் மண்டல தலைவராக இருந்தப்போ நிறையா பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு தீர்வு சொல்வார், ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு, நல்ல சிந்தனையாளர். அதாவதுப்பா, சங்கம்ங்கிறது மன்றம்ங்கிறது குடும்பம் மாதிரி,
சரியா? இப்போ மனைவி கல்யாணம் பண்ணிட்டேன், பிரச்சனை வருமா வராதா? கன்ஃபார்மாக வரும், விட்டுட்டு ஓடிடுவியா அப்படின்னு கேட்பார். அம்மா அப்பாட்டிருந்து பிரச்சனை வரும், இருந்து சமாளிப்பையா விட்டுட்டு ஓடிடுவியா? இருந்து சமாளிக்கணும், ஏன்னா அது புரிதல் தானே இல்லையா? மற்ற இடம்னா விட்டு போட்டு ஓடிடலாம். அது மாதிரி வேலை பார்க்குற இடம், சங்கம் பண்ணுற எல்லாம் நம்ம குடும்ப உறவு மாதிரி, அதை விட்டுட்டு ஓடக்கூடாதுப்பா, இருந்து சமாளிக்கணும்னு சொல்லுவார். அதுபோல் இப்போது நீங்கள் சர்வீஸுக்கு வர்றீங்க அப்படிங்கிறப்போ நம்ம கர்ம வினையை பொறுத்து, எல்லாத்துக்குமே இது வரும்னு சொல்ல மாட்டேன் நான், நம்ம கர்ம வினையை பொறுத்து சில பல துன்பங்கள் வரும், கன்ஃபார்மாக வரும். உங்கள் கர்மா ரொம்ப தூய்மையாக இருந்தால் வராது, இல்லைன்னா வரும், சரியான? ஏன்னா பாவப்பதிவு போக்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்கள் கர்மா நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு அம்மா அந்த நோட்டீஸ் வாங்கி பார்த்துட்டு, அடரா மன்றத்துலேருந்து வந்திருக்கீங்களா, வாங்க 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 வாங்க, நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்றத்துக்கு போனேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அருமையாக இருந்ததுங்க அப்படின்னு உங்களை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கொடுத்து, ஏன் லட்டு ஜிலேபி இருந்தால் கூட எடுத்து கொடுத்து பரிமாறி, ஒரு பெரிய உயர்ந்த ஆன்மாவை பார்க்குற மாதிரி பார்த்து, நிச்சயமாக வர்றேங்க, எல்லாத்தையும் சொல்கிறேங்க அப்படியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. நம்ம கர்மா கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்டுக்கிட்டேயே நம்ம நிற்போம், அம்மா இந்த மாதிரி மன்றத்துலேருந்து வந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே கிளம்பு கிளம்பு, ஒன்று டொனேஷன் எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நான் எவுத்து விட்டுற ஓடிடு அப்படின்னு விரட்டுற கேசி நான் என்னோடய கண் கூட பார்த்துருக்கேன். போய் நோட்டீஸ் கொடுக்க போய் ஸ்வீட் சாப்பிட்டு வந்த அனுபவம் எனக்கு இருக்குது, நான் எவுத்து விட்டுருவேன் மரியாதையாக போயிடும்னு சொன்ன அனுபவம் இருக்குது, சரிதானுங்களா? இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, என்னுடைய கர்ம வினை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் சேவை செய்கிறதுக்கு வர்றீங்க அப்படின்னா, உடனே சேவை செய்யும்போதே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, மாறாக பல பல துன்பங்களும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நீங்கள் இந்த சேவையே செய்யவே வேண்டாம்டா, போடா, இதுக்காக இந்த பொழப்பு பொழப்பு வருது, சரிதானுங்களா? இதை விட்டு தொலைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஆன சூழலும் வரலாம் வரலாம், சரியா? ஏன்னா முதல்லே சொல்லிடுறேன் நான், சரிங்களா? அது நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ அந்த நாயை அவுத்து விட்டுறேன்னு சொன்னவங்க நார்மலான மனோநிலையில் இருக்கிறவங்களா இருந்தால் இனிமேல் நோட்டீஸ் கொடுக்க போகமாட்டேன்னு முடிவுக்கு வருவாங்க. இது தெளிவான மனோநிலையில் இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, வர்றங்கம்மா அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா என்னோடய கர்ம வினை ஒன்று கழிஞ்சது இல்லையா, ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்றப்ப கூட என்னோடய புண்ணிய கர்மா தான் ஒன்று கழிஞ்சுது. நான் எவுத்து விட்டுருவேன்னு ஒரு அம்மா திட்டுறப்ப என்னுடைய பாவ கர்மா ஒன்று போயிடுச்சு இல்லையா, சரிங்க? யாரையும் நான் நாயவுத்து விட்டு ஏதோ திட்டி எக்காலத்துலேயோ ஒரு பதிவு உள்ளே இருந்திருக்கு, இப்போ அந்த கர்மாவை அந்த அம்மாவை கழிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் சர்வீஸுக்கு வர்றேன், இங்கே ஒரு அம்மா பாவத்தை கழித்து விட்டுட்டாங்க, மன்றத்துக்குள்ளே போகிறோம், நம்மை குறையா பேசி தள்ளுறாங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம கர்ம வினைகளை அப்படியே சராமரியாக கழிக்கிறாங்க, நமக்கு துன்பமாக கொடுக்குறாங்க, நம்ம கர்ம வினை நல்லா கழிக்கிறாங்க. அப்போ எல்லா துன்பம் கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த துன்பம் தானே நம்மளை உயர்த்தும், நான் அடிக்கடி சொல்வேன், அந்த பிரச்சனையை தான் நம்ம உயர்த்துங்க, அந்த துன்பம் தான் நம்மளை உயர்த்தும். இன்றைக்கி எனக்கு ஒரு துன்பம் வரல அப்படின்னா நான் இந்த மாதிரி சுதந்திரமாக பேசுவேனான்னு கேட்டால் சத்தியமாக பேச மாட்டேன், இன்னும் அந்த இடத்துலையே அமர்ந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ அதற்கு அடுத்த நிலைக்கு நம்ம வரணும், நம்ம மனதில் பட்ட ஞான கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா, அதில் சில துன்பங்களை வந்து இறைவன் அடுத்த நிலைக்கு உயர்த்தி தான் விடுறான். நானும் என்னோடய வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்துட்டேன், பல மக்களுடைய வாழ்க்கையும் பார்த்துட்டே இருக்கிறேன். துன்பம் வர்றப்ப தான் நமக்கு உயர்வு வருதுங்கிறது நிச்சயம், 100% நான் நம்புகிறேன், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சிந்தித்து பாருங்கள், எப்போவெல்லாம் துன்பம் வந்ததோ அந்த துன்பம் தான் உங்களை உயர்த்தி இருக்குமே தவிர, நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரலைன்னா நம்ம மன்றத்துக்கே வந்திருக்க மாட்டோம், மகரிஷிக்கிட்டே வந்திருக்க மாட்டோம், புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை தான் உங்களை மகான் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு, எனவே நீங்கள் பிரச்சனைக்கு நன்றி சொல்லணுங்கிறத நான் அடிக்கடி சொல்வேன்.
அப்போது நாம் இன்றைக்கி பிரச்சனை எப்படி பார்க்குறோம்னா, பிரச்சனை குறையாக தவறாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் சர்வீஸுக்கு வர்ற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எதிர்பார்ப்பற்று சர்வீஸுக்கு வாங்க, தெளிவாக இருங்க, என்ன வேணால் நடக்கலாம், எது நடந்தாலும் என்னுடைய கர்ம வினைப்படி தான் நடக்கும்னு ஒரு புரிதலோடு வாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எதிர்த்து போராடாதீங்க. சரிதானுங்களா? அப்போ இந்த மனோநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே எப்படி இருக்கலாம், லைஃபே அப்படி தான் இல்லையா, வாழ்க்கையவே நாம் அப்படி தான் பார்க்க சொல்கிறோம். இன்றைக்கி என்னடா பிரச்சனை வரும், எப்படிடா கர்மா கழின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ மன்றத்தை நீங்கள் அதை விட ஒரு படி மேலாக பார்க்க வேண்டும். சரிங்களா? அப்போது இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை, நுட்பத்தை நீங்கள் பெருக்கி விடலாம். சரிங்களா? அப்போ அந்த அளவிற்கு சேவைக்கு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருமே என்ன வேணாம் நமக்கு நிகழலாம், நம் கர்ம வினைப்படி தான் நிகழும். எனவே அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நான் இந்த சேவையில் ஈடுபடுவேன், ஒவ்வொரு துன்பமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக, அனுபவமாக, என்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கின்ற ஒரு செயலாக நான் பார்ப்பேன். நான் ஒரு உரை கொடுக்குறேன், எடுத்தோடனே நல்லா உரை கொடுக்குமானா முடியாது. இப்போ முதல் உரையில் நம்மளை பற்றி என்ன சொல்வாங்க, என்னம்மா இப்படி போட்டு அறுக்கிறாங்க அப்படி இப்படி அதை சொல்வாங்க இல்லையா? அப்போ அந்த விஷயம்தான் உங்களை நாளைக்கு நல்லா தயார்படுத்துமே தவிர, அவங்க அதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு தயாராகிறது சிரமம். சரிங்களா? அப்போ அந்த விதத்தில் சேவைக்கு வந்தால் நிச்சயமாக சில பல இன்னல்கள் நம்முடைய கர்ம வினைக்கு ஒட்டி வரலாம் என்ற ஒரு முன்முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. சேவைக்கு வரலாம்னா மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே லைஃப்பில் அப்படி தான் வரும். சரியா? அப்போ அது நீங்கள் ஆல்ரெடி மனதில் புரிந்து வைத்துக்கொண்டு இங்கே வந்துட்டிங்கன்னா சரி. இப்போ நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவார் இல்லையா? இப்போ ஊசி போடுவார்னு தெளிவாக போனீங்கன்னா ஊசி போடுறதுக்கு போதும், சார் போடுங்க சார்னு போட்டு வந்துடுறோமா இல்லையா? அவர் போனால் கசப்பான மாத்திரை கொடுப்பார்னு தெரியுமா இல்லையா? தெரிஞ்சால் நாமளே ரெண்டு மாத்திரை கொடுங்கன்னு வாங்கிட்டு வரோமா இல்லையா? கூடவே அவருக்கு நன்றி சொல்லிட்டு வர்றோமா இல்லையா? அதே மாதிரி தான் மன்றத்துக்கு போகிறப்ப நம் கர்மவினை ஒட்டி சில பல பிரச்சனைகள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். மீண்டும் சொல்கிறேன், மன்றத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பங்கிறதே கிடையாது. இடும்பைக்கும் இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. துன்பத்திற்கே நம்ம என்ன பண்ணுவோம், துன்பம் கொடுப்போம். சரிதானுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு மனோநிலையை நீங்கள் சேவைக்கு வருகின்ற அன்பர்கள் எல்லாம் நம்முடைய மனோநிலையாக பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி சிந்தனையாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன். அது இப்போது பகவத் ஐயா அவங்களுடைய வகுப்பில் தான் இருக்கிறேன். அந்த இடத்துல ஐயா அவங்களுடைய ஆற்றலோடு சேர்ந்து இந்த உரை உங்களுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறோம். நிச்சயமாக அதை எடுத்துக்கோங்க, சிந்திங்க. ஆனால் இதை தவிர வேறு வழியும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கே போனாலும் நம்ம கர்ம வினை கழிக்கிறதுக்கான வாய்ப்பை இயற்கை கொடுத்து தான் ஆகும். வாலண்டியராக நாமளாக போய் கழிச்சிக்கிறது நல்லது, இன்னும் பிறருக்கு நன்மை செய்கிறது மூலமாக அதை குறைத்து கொண்டு கழித்து கொள்ள முடியும், இன்னும் வராமலே கழித்து கொள்ளவும் முடியும். அது எந்த அளவுக்கு செய்யணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை சிறப்பாக செய்து ஆன்ம உணர்வை பெற்று பிறருக்கும் அந்த உணர்வை கொடுப்போம் என்று கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு, அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய புதிய யோகா அடிப்படை பயிற்சி, அது உடல் உயிர் மனம் குணம் இயற்கை பிரபஞ்சம் அனைத்திற்குமான ஒரு முழுமையான ஒரு பயிற்சி,
ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பு வந்து இப்போ ஃபில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கில் ஆட் பண்ணி நாலு குரூப்பாக போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தயவு செய்து இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் சீரியஸாக அதில் ஒர்க் பண்ணி இன்னும் அதிகப்படியான நண்பர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும். அது 100% நமது துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் அதில் அன்பர்களை இணைங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.